Taste the Daily. பாரத் குடியரசுத் தலைவர் என குறிப்பிட்டு G20 மாநாட்டு அழைப்பிதழ். முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்ராம் ரமேஷ் ட்விட்டரில் பதிவிட்டு கேள்வி. பாரத குடியரசு அமுத காலத்தை நோக்கி நடை போடுவதாக அசாம் முதலமைச்சர் பதிவு. ஆசிரியர் தின வாழ்த்துச் செய்தியில் பாரதம் என குறிப்பிட்டுள்ள தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி. நாட்டை அவமதிக்கும் செயலில் பாஜக ஈடுபடுவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் மக்களை திசை திருப்ப முயல்வதாக மக்களவை உறுப்பினர் ஜோதிமணி புகார். பாரத் என்ற வார்த்தையை எதிர்க்க முடியாது. அரசியல் சாசனத்திலேயே பாரதம் என்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளதாக திமுக மக்களவை உறுப்பினர் டி ஆர் பாலு கருத்து. அது ஆல்ரெடி கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குதுங்க, அது ஒன்னு புதுசா நம்ம கண்டெஸ்ட் பண்ண முடியாது. ஆமா, சனாதன சர்ச்சை விவகாரத்தில் டெல்லியில் உதயநிதி மீது மேலும் ஒரு புகார். மத உணர்வுகளை புண்படுத்தியதாக குற்றச்சாட்டு. சனாதனம் குறித்து பேசிய உதயநிதி ஸ்டாலின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு 200க்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற நீதிபதிகள் பிரபலங்கள் கடிதம். வங்கக்கடலில் உருவானது காற்றழுத்த தாழ்வு பகுதி. நீலகிரி, கோவை உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் உலகக்கோப்பை கிரிக்கெட்டுக்கான டிக்கெட் கள்ளச்சந்தையில் விற்பனை. உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என பிசிசிஐ விளக்கம். மீன்வளத்துறை ஆய்வாளர் பணியிடத்திற்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு நியமன ஆணை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வழங்கினார். சசிகலா, இளவரசி ஆகியோருக்கு பெங்களூரு நீதிமன்றம் பிடிவாரண்ட். தடை உத்தரவு அமலில் இருக்கும்போது வாரண்ட் பிறப்பித்தது ஏன் என்று தெரியவில்லை என சசிகலா தரப்பில் விளக்கம். தடை உத்தரவு இருக்கிறது, தடை உத்தரவு அமலில் இருக்கும் பொழுது எப்படி இப்படி ஒரு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது என்பது அதிர்ச்சிக்கும் ஆச்சரியத்திற்கும் உள்ளதாக இருக்கிறது. இந்த உயர்நீதி லோக் ஆயுக்தா விசாரணைக்கு உயர்நீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது என்கின்ற இந்த விஷயத்தை லோக் ஆயுக்தா நீதிமன்றத்திலே இன்றைக்கு சின்னமா சார்பில் கர்நாடகத்திலே இந்த வழக்கை பார்த்துக் கொள்ளக்கூடிய வழக்கறிஞர் தெரிவிக்க இருக்கிறார். பஞ்சமி நில விவகாரத்தில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மீதான அவதூறு வழக்கு ரத்து செய்ய மறுப்பு தெரிவித்தது உயர்நீதிமன்றம். காலியாக உள்ள 3 பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர் நியமனம் தொடர்பாக ஆளுநருக்கு தமிழக அரசு கடிதம். யுஜிசி விதிகளை மட்டும் பின்பற்றினால் போதும் என விளக்கம். பல்லடத்தில் 4 பேர் கொலை செய்யப்பட்ட சம்பவம். மேலும் ஒருவரை கைது செய்தது காவல்துறை. Taste the Daily.